அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்கினியவர்களே, தினம் ஒரு இறை வசனத்தில் இன்று இறையடியார்கள் நம்பிக்கையாளர்களின் உள்ளங்கள் தூய்மையடைய நற்குணம் பெருக படைத்தவன் வழிகாட்டுகின்றான் தன் திருமறையில் அறிந்து கொள்வோமா? 49வது அத்தியாயம் சூரத்துல் ஹுஜராத் 12வது வசனம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேர் அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன். மூமின்களே, சந்தேகமான பல எண்ணங்களிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். ஏனெனில் நிச்சயமாக எண்ணங்களில் சில பாவங்கள் இருக்கிறது. பிறர் குறைகளை நீங்கள் துருவி துருவி ஆராய்ந்து கொண்டிருக்காதீர்கள். அன்றியும் உங்களில் சிலர் சிலரை பற்றி புறம் பேச வேண்டாம். உங்களில் எவராவது தம்முடைய இறந்த சகோதரனின் மாமிசத்தை புசிக்க விரும்புவாரா? இல்லை, அதனை நீங்கள் வெறுப்பீர்கள். இன்னும் நீங்கள் அல்லாவை அஞ்சுங்கள். நிச்சயமாக பாவத்திலிருந்து மீள்வதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்பவன், மிக்க இருபை செய்பவன். இனியவர்களே, உள்ளம் தூய்மையடைய சந்தேகமான வீணான எண்ணங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும். பிறர் குறைகளை துருவி துருவி ஆராயக்கூடாது. புறம் பேசுதல் என்பது இறந்த சகோதரனின் மாமிசத்தை புசிப்பதை போன்று. அதை வெறுப்போம், அதே போன்று புறத்தை வெறுக்க வேண்டும். இத்தீய செயல்கள் யாவும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை உணர்ந்து அல்லாவை அஞ்சி தீமைகளிலிருந்து விலகி வாழ்வோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக.